இந்தியாவின் மொத்த உற்பத்தி வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு பெரிய அளவில் உள்ளது என்பதை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் வேளாண்மை உற்பத்தியை பெருக்கும் உழவர்களின் நலனில் அரசு போதிய கவனம் செலுத்துவதில்லை என்பது உழவர்களின் பொதுவான கருத்து. எனவே அரசு உழவர்களின் நலனில், குறிப்பாக விளைபொருட்கள் விற்பனையில் அக்கறை காட்டினால் உழவர்கள் வேளாண் உற்பத்தியில் ஊக்கம் காட்டுவார்கள். அதன்படி இந்தியா மற்ற நாடுகளின் உணவு தேவையையும் பூர்த்தி செய்யும் நிலைக்கு உயரும். இந்நிலையில் இன்றைய வளரும் சமுதாயத்தினர் விழிப்படைந்து விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் அரசும் தன் பங்குக்கு சில செயல்பாடுகளை செய்து வருவதை நாம் மறுப்பதற்கில்லை. திருவண்ணாமலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்திய வேளாண்மை வளர்ச்சியில் வேளாண் விரிவாக்க காரணிகளின் பங்கு குறித்த கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியது. அந்த நிகழ்வின் தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற எண்ணத்தில் உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சி நிலையத்தின் மூலம் இந்திய வேளாண்மை வளர்ச்சியில் வேளாண் விரிவாக்க மூலங்களின் பங்கு என்ன என்பதை குறித்து கலந்துரையாடல் செய்வதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம். தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பு நாம் நம்மளை பற்றி சுய அறிமுகம் செய்து கொள்வோம். என்னுடைய பெயர் முனைவர் இரா அருணாச்சலம். இந்த திருவண்ணாமலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சமூக அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவராக இங்கு நான் பணியாற்றி வருகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் ரா சஸ்மிதா. நான் சமூக அறிவியல் துறையில் உதவி பயிற்றுனராக வேலை செய்து வருகிறேன். நல்லது மாணவர்களே, நாம் இப்போது தலைப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பில் நாம் கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம். அதாவது இந்திய வேளாண்மை வளர்ச்சியில் வேளாண் விரிவாக்க காரணிகள், வேளாண் விரிவாக்க மூலங்கள் அவைகளினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இன்று நாம் கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய இந்திய வேளாண்மை அல்லது விவசாயத்துறை இந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு போட்டியிடக்கூடிய வகையில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய வேளாண் விரிவாக்க காரணிகள் தான், மூலங்கள் தான் என்பதை மறுக்க இயலாது. உதாரணமாக ஒரு கட்டடம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா எல்லாரும் அந்த கட்டடம் அழகாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த அடித்தளத்தை யார் கண்ணுக்கு அது தெரியறதில்லை, யாரும் அதை பார்க்குறதில்ல. அந்த கட்டிடத்துடைய உறுதித்தன்மை, அந்த கட்டிடத்துடைய நம்பிக்கைத்தன்மை அந்த அடித்தளத்தில் தான் இருக்குது. அதுபோல் நம்மளுடைய வேளாண் வளர்ச்சியில் விரிவாக்க காரணிகள், விரிவாக்க மூலங்களின் பங்கு தான் ஒரு அடித்தளமாக செயல்படுகிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது வேளாண்மை வளர்ச்சிக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கிறது நம்மளுடைய வேளாண்மை தான் அப்படிங்கிறாங்க. ஒரு உடம்பில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி முதுகெலும்பு. இப்போ முதுகெலும்பு தான் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த முதுகெலும்புலேருந்து வரக்கூடிய நரம்புகள் அந்த உடம்பு முழுக்க சுற்றி பரவி அந்த உடம்பு உள்ள அத்தனை பாகங்களுக்கும் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்குது. அதே போல தான் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்திற்கு, நம்மளுடைய இந்திய வேளாண்மை வளர்ச்சிக்கு நம்மளுடைய வேளாண் விரிவாக்க காரணிகள் ஒரு புத்துயிர் கொடுக்கின்றன, உயிரோட்டம் கொடுக்கின்றன. இப்போ இன்றைக்கி நாம் இந்த தலைப்பில் நம்ம கலந்துரையாடல் செய்ய போகிறோம். இந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் விவசாயிகள் மட்டுமல்லாது அனைவருக்கும் இது பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். இப்போ இந்த சூழ்நிலையில் தம்பி ஜெயராம் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. தம்பி, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு அக்ரி வரும்போது ஒரு விவசாயம் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா மண்ணில் விதை போட்டால் செடி முளைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்தேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, விவசாயம் அப்படிங்கிறது பல துறைகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நம்ம வேளாண்மை அப்படிங்கிறது. அந்த பல துறைகளில் வேளாண் விரிவாக்கம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே ரொம்ப இன்றியமையாத ஒரு பங்கு நம்ம விவசாயத்தில் அளிச்சிட்டு வருது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த வேளாண் விரிவாக்கத்தை பற்றி கிராமப்புறங்களில் இருக்க மக்களுக்கு இன்னுமே ஒரு விழிப்புணர்வு இல்லாமே இருக்குது அப்படின்னு என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. நம்ம ஏன் கிராமப்புறங்கள்னு சொல்லணும், நகர்ப்புறங்களில் இருக்க மக்களுக்கு கூட இன்னும் வேளாண் விரிவாக்கம் அப்படின்னா என்னன்னே தெரியாமையே தான் இருந்துட்டு வராங்க. வேளாண் விரிவாக்கம் அப்படின்னு என்னென்னா, இப்போ வேளாண் துறையில் புதிதாக ஏதாவது திட்டங்களோ அல்லது செயல்பாடுகளோ அல்லது புதிய ரகங்களோ, அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களோ அல்லது புதிய நவீன கருவிகளோ அல்லது நவீன இயந்திரங்களோ ஏதாவது அறிமுகப்படுத்தினா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த வேளாண் விரிவாக்கம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எழுந்தாலோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டாலோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மூலமாகவும் இந்த வேளாண் விரிவாக்கம் இயங்கிட்டு வருது. ஒரு நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் அப்படினு சொல்றாங்க. உண்மைதான். ஒரு நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்தான். ஆனா அப்படிப்பட்ட அந்த முதுகெலும்பையே நலுவடைய செய்யாம தூக்கி நிறுத்துறது நம்ம வேளாண் விரிவாக்கம்தான். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாமே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேளாண் துறையில் வேளாண் விரிவாக்கத்தோட முக்கியத்துவத்தை நான் சொல்கிறத விட சார் சொன்னால் இன்னமுமே நல்லா புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் வேளாண் விரிவாக்கத்தை பற்றி சார் ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் எடுத்து சொன்னாங்க. இது போலவே விஞ்ஞானிகளிடமிருந்து விவசாயிக்கு இந்த தொழில்நுட்பமாக எப்படி போய் சேருது, அதை யார் நடைமுறைக்கு கொண்டு வந்தா, இது எப்படி விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றது மேம் சொன்னால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கவிதர்ஷினி, இப்போ இந்திய அளவில் பார்த்திங்கன்னா வேளாண் விரிவாக்க பணி வந்துட்டு பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்குது. அதாவது மத்திய அரசாலையும் செயல்படுத்தப்பட்டு வருது, மாநில அரசாலையும் செயல்படுத்தப்பட்டு வருது. இது தவிர தன்னார்வ நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களும் வேளாண் விரிவாக்க பணியில் ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ மத்திய அளவில் பார்த்திங்கன்னா ஐசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், இவங்க தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க வேளாண் விரிவாக்கத்தில். ஐசிஆர் வந்து வயல்வெளி ஆய்வு, செயல் விளக்கத்திடல் மூலமாக நேரடியாக வேளாண் விரிவாக்க பணியில் ஈடுபட்டுட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே நிறைய கேவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்கள் செயல்பட்டுட்டு வருது. அவங்களும் விரிவாக்க அலுவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கான பயிற்சி கொடுக்கறது, பண்ணை பயிற்சிகள், வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் மூலமாக விரிவாக்க பணிகளை நடத்திட்டு வராங்க. இது மத்திய அளவில். இப்போ மாநில அளவில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வர வேளாண் விரிவாக்கத்துறை மூலமாக வேளாண்மை, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இந்த மாதிரி வேளாண் சார்ந்த அனைத்து செயல்களிலுமே வேளாண் விரிவாக்கத்துறையில் ஈடுபட்டுட்டு வராங்க. இவங்க இல்லாமல் மாநில துறையில் இது வந்துடும். இவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது மாவட்ட அளவிலையுமே ஆத்மா அப்படிங்கிற ஸ்கீம்லையெல்லாம் செயல்பட்டுட்டு வராங்க. இப்போ மேமும் சாரும் வந்து பல விஷயங்களை தெளிவாக நம்மளுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி மேம் சொல்லும் போது கேவிகேன்னு சொன்னாங்க. கேவிகேனா கிருஷி விக்யான் கேந்திரான்னு தெரியும். அதே மாதிரி அதை வந்து தமிழில் வேளாண் அறிவியல் நிலையம்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். இப்போ மதுரையிலேருந்து நம்மளோட கல்லூரிக்கு வரும்போது 2 கேவிகேயை க்ராஸ் பண்ணி வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது மேம். மதுரையில் ஒரு கேவிகேயும் அதே மாதிரி பெரம்பலூரில் ஒரு கேவிகேயும் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அந்த கேவிகேயோட செயல்பாடும் அந்த கேவிகேலேருந்து ஃபார்மர்ஸ் எப்படி யூஸ்ஃபுல் ஆகுறாங்கன்றதை கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? சஸ்மிதா மேடம் வந்து அவங்க பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வேளாண் மூலங்கள், வேளாண் விரிவாக்க நிலையங்கள், மையங்கள் பற்றி ரொம்ப அருமையாக அவங்க அழகாக எடுத்து சொன்னாங்க. அதில் வந்து முக்கியமானது ஒன்று கேவிகே. அதில் வந்து நம்ம ஜோயல் கேட்டிருக்கிறாரு, அதனுடைய பணிகள் பற்றி, முக்கியமான பணிகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து இந்த கல்லூரிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 2 கேவிகே இல்லை 3 கேவிகே இருக்குது. ஒன்று வந்து மதுரை கேவிகே வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சார்ந்த கேவிகே. இன்னொன்று திருச்சி சிறுவமணியில், அது இந்த நீங்கள் வர்ற பஸ் ரூட்டில் இருக்காது, அதனால் அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது சிறுவமணி, அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கேவிகே. இன்னொன்று பெரம்பலூரில் வந்து தந்தை ரோவர் வேளாண்மை அறிவியல் நிலையம் சொல்லிடுது, அது வந்து தனியார் ஒரு தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த கேவிகே. ஸோ இந்த மாதிரி 3 கேவிகே, 3 மாவட்டத்தை நீங்கள் கடந்து வர்றீங்க, 3 கேவிகே இருக்குது. அது பக்கத்தில் அரியலூரில் கூட ஒரு கேவிகே இருக்குது. இப்போ கேவிகேயை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இது கிருஷி விக்யான் கேந்திரான்னு வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் வேளாண்மை அறிவியல் நிலையம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வந்து ஃபார்ம் சயின்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேவிகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து விவசாயிகளுக்கு வந்து தொழில்நுட்ப கருத்துக்களை ரொம்ப சீக்கிரம் எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய ஒரு, வேறு எந்த கண்ட்ரிலையும் வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. நம்ம இந்தியாவில் தான் வந்து இந்தியாவுக்கே உரிய ஒரு பண்பாடுடன் கூடிய ஒரு நிறுவனம் வந்து இந்த கேவிகேன்னு சொல்லுவாங்க. இந்த கேவிகேயில் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 தொழில்நுட்ப வல்லுநர்கள், தேவைக்கேற்ப அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருப்பாங்க, ஒரு தலைவர் ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த 6 பேர் 7 பேர் உள்ள டீம் தான் அந்த கேவிகே முழுமைக்கும் வந்து விவசாய தொழில்நுட்பத்தை எடுத்து தருவதில் ஒரு ஆளுமை படைத்த ஒரு 5 குழு இல்லை 6 பேர் அடங்கிய குழுன்னு சொல்லலாம். அவங்க இவங்க என்னென்ன பணிகள் ஆற்றுறாங்க அப்படின்னா, முதலாவதாக அவங்க வந்து OFT என்று சொல்லக்கூடிய வயல்வெளி ஆய்வுத்திடல்கள் வந்து விவசாய கிராமத்தில் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான புது தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம வந்து கிராமத்தில் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து நம்பகத்தன்மை வேணும். அந்த கிராமத்தில் அந்த இடத்துல அது வருமா வராதான்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அந்த கிராமத்தில் அந்த மக்களுக்கு முன்னாடி சில விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அந்த விவசாயிகளுடைய நிலத்தில் அவர்களுடைய பங்களிப்புடன் அந்த ஆராய்ச்சியை வந்து நடத்துகிறாங்க. இதாவது விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் ஒரு பங்களிப்புடன் சேர்ந்து விவசாயிகளுடைய பங்களிப்பு இதில் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நிலம் கொடுக்குறாங்க, அவங்களுடைய வேலையால் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து விஞ்ஞானிகள் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த விதை தொழில்நுட்பத்தை கொடுப்பாங்க. அந்த விஞ்ஞானிகள் வந்து அப்பப்போ வந்து அவங்களுடைய கவுன்சிலிங் வந்து கொடுத்துட்டு போவாங்க, சூப்பர்விஷன் பண்ணிட்டு போவாங்க. இது போக சில முக்கியமான இடுபொருள்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. இது அந்த மாவட்டத்தில் சில குறிப்பிட்ட இடங்களில் எல்லாரும் வந்து அணுகக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு வரக்கூடிய இடத்துல இருக்கும். அப்போ தானே எல்லோரும் அதை பார்க்க முடியும், எல்லோரும் அதை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். இப்போ பீரியடிக்கலாக வந்து நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து அதை போய் அவங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்ப கருத்துக்களை வழங்கிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த தொழில்நுட்பம் அந்த விதை வந்து முதிர்ச்சி அடையும். அப்போ வந்து அந்த மகசூல் வரும். அந்த மகசூலை வந்து அளவீடு செய்வாங்க. ஏற்கனவே அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய ரகம் என்ன, இந்த ரகம் என்ன, ரெண்டுக்கு உள்ள விளைச்சலுடைய வித்தியாசம் என்ன, அதை விவசாயிகளுக்கு விளக்குவாங்க. வெற்றிகரமாக வந்துருச்சு அப்படின்னா அது பற்றி வந்து ஒரு விழா கூட, வயல் விழா கூட எடுப்பாங்க. இந்த வெற்றி செய்திகளை வந்து அந்த வட்டார விவசாயிகளுக்கு தெரியக்கூடிய வகையில் லோக்கல் பத்திரிகைகளில் வந்து செய்தியாக வெளியிடுவாங்க. இதில் பாருங்கள், இதில் எத்தனை விரிவாக்க முறைகள் இருக்குது பாருங்கள். அவங்க இடத்துல அவங்க அந்த விவசாயிகளை வச்சே கையாளுறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நம்பகத்தன்மை வருது. அதுக்கப்புறம் வந்து வயல் விழாக்கள் வைக்கிறாங்க, பத்திரிகைகளுக்கு வந்து அதை கொண்டு போய் அதை வந்து சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெற்றிகரமாக வந்த ஒரு தொழில்நுட்பம் நல்லபடி வந்துருச்சு அப்படின்னா இன்னும் அதை வந்து கிராமம் முழுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி முதல்நிலை செயல் விளக்க திடர்கள் வைக்கிறாங்க. ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் அதிகப்படியான இடங்களில் பண்ணுவாங்க. இந்த 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 டைமில் வந்து என்ன அப்படின்னா விஞ்ஞானிகளே நேராக போய் அதில் கூட நின்று அது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை பண்ணுவாங்க. இது கடைசி முடிவில் வந்து வயல் விழாக்கள் எடுத்து அதை பத்திரிகையில் கொடுப்பாங்க. மூணாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா பயிற்சிகள் கொடுக்குறாங்க. பயிற்சிகள் வந்து பலவிதம். இங்கே முதலாவது வந்து களப்பயிற்சி. களப்பயிற்சி அப்படின்னா விவசாயிகளுடைய நிலத்துக்கே அவருடைய வயல்வெளிக்கே வந்து இந்த 5 பேர் இருக்கக்கூடிய அந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நேரடியாக போய் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அங்கே தீர்வு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த அக்கம் பக்கத்து விவசாயிகளையும் வர சொல்லி அவங்களும் அதை பார்வையிடுற மாதிரி வழிவகைகள் பண்ணி கொடுப்பாங்க. இது களப்பயிற்சி. அடுத்ததாக வந்து நிலையப்பயிற்சி. விவசாயிகளை வந்து சில குறிப்பிட்ட, அதாவது பருவத்துக்கு முன்பு பருவத்துக்கு பின்பு என்னென்ன இருக்கோ அது தொடர்பான அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விஞ்ஞானிகளே வந்து கண்டறிஞ்சு விவசாயிகளை நிலையத்துக்கு வர சொல்லி அங்கே வந்து பயிற்சி கொடுப்பாங்க. இது வந்து நிலைய பயிற்சி. அதுக்கடுத்து அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பண்ணை மகளிர் மேம்பாட்டுக்காக சிறப்பான சில தொழில்நுட்ப பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம இளைஞர்கள், பண்ணை இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை வாய்ப்பு, இது வந்து வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து குறிப்பாக நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து சொல்ல முடியும். இப்போது நம்ம கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயின்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து விவசாயியே கிடையாது. அவங்க வந்து ஒரு பிகாமோ ஏதோ படிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து அவங்க ஒரு ஸ்டெனோவை தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து விருதாச்சலத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளிதழில் பார்க்குறாங்க, வேளாண்மை அறிவியல் நிலையம் விருதாச்சலத்தில் வந்து இந்த மாதிரி காய்கறிகளில் வந்து மதிப்பூட்டப்பட்ட பயிற்சி, மதிப்பீட்டுக்கூட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுல வந்து பயிற்சி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. 10 நாள் பயிற்சி, உணவு உறைவிடம் இலவசம் போட்ட உடனே நேரடியாக வந்துட்டாங்க நிலையத்துக்கு, வந்து அந்த பயிற்சியில் கலந்துக்கிறாங்க. 10 நாள் பயிற்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலிங்கிற இடத்துல ஒரு பெரிய தொழிற்சாலை, ஊறுகாய் தொழிற்சாலை வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து பூண்டு, இஞ்சி, கத்திரிக்காய், எல்லா காய்கறியும், வெண்டைக்காயில் கூட வந்து அவங்க வந்து ஊறுகாய் தயாரித்து அவங்க வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பல ஊராக தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து இவங்க தயாரித்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய லேபிளில் இவங்க தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய தொழில்நுட்ப ஒரு வல்லுநராக இன்றைக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேளாண் அறிவு நிலையத்திற்கு ஒரு அவங்களுடைய பேனலில் இவங்க ஒரு ஆலோசகராகவும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கடலூர் மாவட்டத்தில் வேகா கொல்லைங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா முக்குக்கு முக்கு நிறைய வந்து தோட்டக்கலை இது இருக்கும், நாட்டங்கால் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து அங்கே இளைஞர்களுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கே வந்து தொழில்நுட்ப பயிற்சி கொடுத்தாங்க. மாவில் ஒட்டு சாகுபடி, ஒட்டு கன்றுகள் தயாரிக்கிறது, அது மாதிரி பலா, கேஷ்யூ என்று சொல்லக்கூடிய முந்திரி, அதே மாதிரி கனகாம்பரம். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் விட இங்கே தான் அந்த கனகாம்பரம் வந்து சிறப்பு. கனகாம்பரத்தில் ஒட்டு கன்றுகள், இந்த கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா வரைக்கும் போகுதுங்க. உதாரணமாக ஒரு கன்று வந்து இங்கே லோக்கலில் வந்து 20 ரூபா அப்படின்னா அங்கே 60 ரூபா. அவ்வளோ கிராக்கி இருக்குது நம்மளுடைய கன்றுகளுக்கு. இன்று வந்து ஒரு தொழில்நுட்ப ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க சுய வேலைவாய்ப்பு பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல அந்த பொது மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேவிகே தேசிய அளவில் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஒரு சிறந்த கேவிகேங்கற ஒரு விருதை வாங்கி இருக்காங்க சோ இதான் வந்து நம்ம கேவிகே வந்து ரொம்ப வேகமா வந்து தொழில்நுட்பத்தை வந்து விஞ்ஞானிகளே கொண்டு போய் சேர்க்கிறதுனால மக்களுடைய வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு அமைப்பு இது சார் சொன்னதுல கேவிகேனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வேளாண் விரிவாக்கத் துறை வந்து விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிட்டு வராங்க அதுக்காக நிறைய துறைகள் அமைச்சிருக்காங்க அதுல வந்து ஒண்ணுதான் கேசிசி கிசான் கால் சென்டர் இது தமிழ்ல வந்து உழவர் அழைப்பு மையம் அப்படினு சொல்றாங்க இதோட தொலைபேசி எண் வந்து 1551 இதோட பணி என்னன்னா விவசாயிகள் பயிர்கள் விளைவிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம்னா இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்க சந்தேகங்களை உடனுக்குடனே தீர்த்து கொள்ள முடிகிறது இந்த கேசிசி பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னா நாங்கள் வந்து அத பத்தி தெரிஞ்சுக்க கொஞ்சம் உபயோகமா இருக்கும் சில்வியா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையானது எல்லாருக்கும் பயனுள்ளதாவும் இருக்கும் இப்ப கிசான் கால் சென்டர் அதாவது உழவர் அழைப்பு மையம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தாலயும் நம்ம வேளாண் துறையினாலையும் 2014 ஆண்டில் துவங்கப்பட்டது கிட்டத்தட்ட 15-16 வருஷம் ஆயிடுச்சு அதோட இலவச எண் பார்த்தீங்கன்னா 1551 இதோட பயன் என்ன அப்படின்னா இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் மற்ற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு விவசாயிகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னா அவங்க நேரடியாக போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க இருந்த இடத்திலிருந்தே இந்த 1551 அந்த எண்ணுக்கு அவங்க கால் பண்ணால் அங்கே இருக்கிற கிசான் கால் சென்டரில் இருக்கிற ஊழியர்கள் வந்துட்டு அவங்களோட சந்தேகத்தை உடனுக்குடியாக தீர்த்து வைப்பாங்க இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளூர் மொழியிலே தான் பேசுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட தமிழில் தான் பேசுவாங்க இதே ஆந்திராவிலேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட தெலுங்குலேருந்து பேசுவாங்க இதில் பதில் அளிக்கிறது 2 நிலையில் செயல்படுறாங்க முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா வேளாண் பட்டதாரிகள் அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ் அவங்க தான் இருப்பாங்க இவங்க முதல்ல விவசாயிகள் கால் பண்ணும்போது கால் அட்டென்ட் பண்ணி அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்களோட விவசாயியோட பேர் என்ன அவங்களோட தொலைபேசி என்ன மாதிரியான பயிர் போட்டிருக்காங்க எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை பற்றி கேட்டு குறித்து வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சந்தேகத்தை கேட்பாங்க இப்போ விவசாயியோட சந்தேகத்தை கேட்டதும் அவங்க உடனுக்குடியாக அதுக்கான தீர்வை கொடுத்துருவாங்க ஒருவேளை அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அது 2ஆம் நிலைக்கு அந்த காலை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க 2ஆம் நிலையில் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற வல்லுநர்கள் இருப்பாங்க விவசாயிகளோட குறைகள் வந்துட்டு அதிகப்படியாக இந்த 2ஆம் நிலையிலேயே எல்லாமே தீர்த்து வச்சுருவாங்க கிசான் கால் சென்டர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நான் கூட நம்ம லைப்ரரியில் பசுமை விகடன் அப்புறம் வளரும் வேளாண்மை போன்ற இதழ்கள்லாம் படிச்சிருக்கேன் அதுலேயும் மிகவும் முக்கியமாக நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 1975 வெளியிடக்கூடிய இந்த வளரும் வேளாண்மைங்கிற இதழ் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அதில் இப்போது உழவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த தென்னை டானிக் அதுபோல் கரும்பு பூஸ்டர் போன்ற எண்ணற்ற புதிய தொழில்நுட்ப உரங்கள் எல்லாமே மிகவும் எளிமையாக அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை பற்றி சார் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் தம்பி ஆண்டோ நம்ம ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அது மாணவர்கள் எல்லாமே நாங்கள் பேசுகிறதுலேருந்தே எடுத்து ஒரு சப்கொஷன் மாதிரி கேட்டு இந்த அதுலேருந்து இதில் வரக்கூடிய பதில்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கும் இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து 1975 வளரும் வேளாண்மைங்கிற ஒரு மாத இதழ் வந்து துவங்கப்பட்டது இன்று வரைக்கும் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு விவசாயிகளுடைய பேராதரவுடன் நிறைய சந்தாதாரர்கள் இதில் இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழில் வந்து பெரும்பாலும் நம்மளுடைய விஞ்ஞானிகள் தான் வந்து அவங்களுடைய கட்டுரைகள் வந்து கொடுக்குறாங்க இந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து காலத்திற்கு ஏற்ற கட்டுரைகள் அந்த விவசாயிகளின் பயிர் பிரச்சனைகளை தீர்க்க வல்ல கட்டுரைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய அனுபவ கட்டுரைகள் வெற்றி கதைகளும் வந்து அதில் வந்து பகிர்ந்துக்கிறாங்க இதில் இந்த உழவரின் வளரும் வேளாண்மை வந்து ஒரு தனி இதழ் வந்து ₹25 நீங்கள் வந்து ஆண்டு சந்தா செலுத்தினீங்கன்னா அதனுடைய சந்தா வந்து ₹250 ஆயுள் சந்தா 15 வருடங்களுக்கு வந்து மாதம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ₹3500 நீங்கள் கட்டணும் இது எப்படி பண்ணணும்னா ஒரு ஒன்றில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கங்க உங்களுடைய பெயர் முகவரி எழுதி ஒரு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஆசிரியர் உழவரின் வளரும் வேளாண்மை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு முகவரிக்கு உங்களுடைய தெளிவான ஒரு முகவரி உங்களுடைய அலைபேசி எண்ணை குறிப்பிட்டு நீங்கள் வந்து எந்த சந்தாதாரர் ஆகணும் அதாவது ஆண்டு சந்தாதாரரா இல்லை வருட சந்தாதாரராங்கிற மாதிரி இது பண்ணி அதுக்கு உள்ள இணைப்பு वरेवली डिमांड ड्राफ्ट अभी अट्ठी अड़ मासमें तमिழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அந்த பெருமை வாய்ந்த அந்த பழமை வாய்ந்த அந்த இதழ் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அதாவது ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த வருடம் வந்து அவங்களுடைய 50 ஆண்டு நிறைவு ஆண்டை வந்து பொன்விழா ஆண்டாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த நீங்கள் அனைவரும் வந்து இதில் வந்து சந்தாதாரராக வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதழ் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுங்கிறது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு வேளாண் பல்கலை விஞ்ஞானிகள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு பெரிய கௌரவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். நீங்களும் கூட வந்து உங்கள் ஆசையில் அதை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். நம்மளுடைய விஞ்ஞானிகள் தான் உங்கள் கூட உங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் அவங்களுடைய கட்டுரைகளை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 1971ஆம் ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டது. எங்களை மாதிரி வேளாண்மையை பற்றி படிக்கணும், வேளாண்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாணவங்களுக்கு நம்ம பல்கலைக்கழகம் இப்போ ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குன்னே சொல்லலாம். ஐகேரோட ஐசிஏஆரோட தரவரிசை பட்டியலில் நம்ம இந்திய அளவில் ஒரு சிறந்த இடத்த பிடிச்சிருக்கோம். நம்ம பல்கலைக்கழகத்தோட பற்றி நான் சொல்கிறதோட நம்ம மேம் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நவீனா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண் விரிவாக்கத்துக்கு அப்படின்னே தனியாக ஒரு இயக்ககம் இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். இவங்களுக்கு கீழே நிறைய பிரிவுகள் செயல்பட்டுட்டு வருது. பயிற்சி பிரிவு ட்ரைனிங் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், சமுதாய வானொலி கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க, எஜுகேஷ்னல் மீடியா சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி ஊடக மையம் செயல்படுது. இதுவும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி உழவரின் வளரும் வேளாண்மை மூலமாகவும் நம்மளோட வேளாண் விரிவாக்கத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இப்போது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய இந்த எஜுகேஷ்னல் மீடியா சென்டர் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இணைய வழி வேளாண் விரிவாக்கம், அதாவது நிறைய வீடியோஸ் மூலமாகவும் செயலிகள் மூலமாகவும் வேளாண் விரிவாக்க தொழில்நுட்பத்தை வந்துட்டு விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா டிஎன்இயூ டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தனியாகவே இருக்குது. அதுக்கு இப்போ டிஎன்இயூ டிவி அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலியுமே புதுசாக உருவாக்கியிருக்காங்க இந்த 2021. அதில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டிஎன்ஏ டிவியில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட பேர் நம்மளோட இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் அதுலேயே எல்லா வீடியோஸுமே இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நம்ம தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நடந்த உரையாடலில் வந்து விவசாயம் வேளாண்மை அப்படின்றது வந்து கிராமத்து மக்களை மட்டுமே வந்து மையமாக கொண்டதாக இருக்குது. தற்போதைய காலத்தில் வந்து நகரத்து மக்களும் வந்து உழவு தொழில் அதாவது வேளாண்மையில் வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க. இந்த வேளாண் விரிவாக்க துறை வந்து அந்த நகர்ப்புற மக்களுக்கு எந்த வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பவதாரணி, உங்களோட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ நகரப்புறத்தில் மக்கள் எல்லாருமே விவசாயத்தில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு பெரிய இடம் இல்லைனாலும் அவங்களோட ஒரு மாடி தோட்டம் மூலமாக அவங்க குடும்பத்துக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கான இது இருக்குது. இது இப்போ கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் இதுக்குன்னு தனியாக திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறை இருக்குது இல்லையா, தோட்டக்கலைத்துறைக்கு கீழே டூ இட் யுவர் செல்ஃப் கிட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது நீங்களே செய்து பாருங்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், இணைய வழியிலையுமே பதிவு பண்ணிக்கலாம், இல்லை நேரடியாக துறைக்கு போய் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயுமே நம்ம பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணால் ஒருத்தருக்கு அதிகப்படியாக 5 தலைகள் தருவாங்க, 5 கிட் இருக்கும். ஒவ்வொரு கிட்லேயுமே இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்கும், ஒரு பாலிபேக் வேணும், அது வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேணும், நாற்றுகள் வேணும், விதைகள் வேணும், நிறைய உயிர் உரங்கள் எல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அந்த கிட்டில் வந்து இது எல்லாமே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு 5 கிட் தருவாங்க. இது மானியத்திலையுமே தந்துட்டுருக்காங்க, 50% மானியத்தில் தராங்க.